வணக்கம் சார். வணக்கம். இன்றைய கேள்வி, தமிழ் புத்தாண்டு இப்போ வரப்போகுது இல்லையா, இந்த தமிழ் புத்தாண்டில் உச்சம் தொடும் ராசிகள், அதிர்ஷ்டம் நிறைய அடிக்க போகும் ராசிகள்னு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில் நல்ல உச்சத்துக்கு போக போகும் ஐந்து ராசிகள் என்னென்ன ராசிகளாக இருக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்வர். இந்த தமிழ் புத்தாண்டில் உச்சம் தொடக்கூடிய ராசிகள் என்னென்ன ராசி, இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, அதில் சிறப்பான ராசிகள் எது எது இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு 3-4 மாதங்கள் வந்து எப்போவுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன தான் பலமாக இருந்தாலும் ஒரு சில தடங்கல்கள் இருக்கும். 3, 6, 8, 12 இடத்துல சூரிய பகவான் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சி வந்து இருக்கும். ஆனாலும் அந்த நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப பலமாகவும் இருக்கக்கூடிய ராசிகளை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத இதோ நம்ம பார்ப்போம். குரோதி வருடம்ங்கிற நாமங்களே கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விதமான முன்னேற்றத்துக்காக எல்லோரும் ஓடுவாங்க, உண்மைதானே, அப்படி தானே ஓடிட்டுருக்கோம் நம்ம. அந்த ஓட்டங்களில் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு சில முன்னேற்றங்களை அடையக்கூடிய ராசிகள் என்னென்ன ராசி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ராசிக்கு உண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பலமாக இருக்க ராசி அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மிதுனத்துக்கு கொடுத்துடலாம். மிதுனத்துக்கு ஏற்கனவே அஷ்டம சனியினால் பாதிக்கப்பட்டு போய் குரு 12 மே 1 வரப்போகுது. இந்த 12 இது சுப விரயம்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் சுப விரயமாக பண்ணிக்கொண்டு அதை வந்து ஒரு மேம்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலத்தை வைத்துக்கொள்ளலாம். வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாக நடக்கும். அப்போ இதற்கு நன்னா இருக்குது. அடுத்த ராசி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்கு நம்ம சொல்லலாம். கன்னிராசிக்கு குரு பகவானுடைய நேரடியாக மே 1 மேலே ரிஷபத்துக்கு வந்தோடனே பார்வைப்படுறது, 9 குரு இருக்கிறவருக்கு நல்ல யோகங்களும் உண்டு. ஆக கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பலமான காலகட்டமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. கன்னிராசிக்கு இந்த வருஷத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு. விருச்சிக ராசி மே 1 மேலே ரிஷபத்துக்கு குரு வந்து நேரடியான பார்வை, பார்வைக்கு பலன் உண்டு. குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போது அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் குரு பார்வையோடு இருக்கங்காட்டி அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறுது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லிக்கலாம். மகர ராசி, இந்த மகரத்துக்கு வந்து குருவுடைய பார்வையும் குருவுக்கு 5 அதாவது ராசிக்கு 5 குரு பகவான் இருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஆக மகர ராசிக்கும் இது சிறப்பாக இருக்குது. 2வது கட்டமாக வேறு என்ன ராசிக்கு சிறப்பாக இருக்குது? ரிஷபத்துக்கு பரவாயில்ல, ரிஷபத்துக்கு பரவாயில்லையாக இருந்துட்டுருக்கு. இப்படி இந்த வருஷத்தில் சிறப்பு கொண்ட ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கடைசியில் ரிஷபராசி நம்ம பார்த்தோம். ஆக இந்த வருஷத்தில் சிறப்பான ராசிகள், இந்த ராசிகள் என்னென்ன பலன்கள்லாம் தந்துடும், நல்ல முன்னேற்றம் தருமா, நல்ல மாற்றம் தருமாங்கிறது இனி நம்ம பொறுத்திருந்து இந்த வருஷத்தில் பார்ப்போம். ஜாதகம் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு. கோச்சார ரீதியாக குரோதி வருடத்தில் இந்த ராசிகள் பலமுள்ளதாக இருக்கு. சார், இப்போது நீங்கள் ரொம்ப அழகாக 5 சொல்லியிருக்கீங்க, உச்சம் தொடும் ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள்லாம் இந்த வருஷம் இந்த சித்திரையிலேருந்து ஆரம்பித்து அடுத்த சித்திரை வரைக்கும் 1 வணங்க வேண்டிய குறிப்பிட்ட தெய்வங்கள்னால் என்னென்ன சார்? இந்த வருஷத்தில் தேவதைன்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தில் லக்ஷ்மி நாராயணர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது செவ்வாய் ராஜாங்காட்டி முருகப்பெருமானை கும்பிடலாம். மந்திரி வந்து சனி பகவான்காட்டி பெருமாளை ஜெபம் பண்ணலாம். அந்த பெருமாள் தான் லக்ஷ்மி நாராயணர் சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மி நாராயணரும் முருகப்பெருமானும் இந்த வருஷத்துக்கு உண்டான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியவர். ஆக இவாள்லாம் இந்த தெய்வத்தை வணங்கலாம். இவங்க வந்து மேலும் பலம் பெறணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை வீட்டில் பின்பற்றலாம்? பொதுவாக வீட்டில் நான் எப்பவுமே சொல்கிறது 3 ஒருக்கா கணபதி ஹோமம் பண்ணணும். நித்தியம் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றணும்.
வருஷத்துக்கு ஒரு முறை அன்னதானம் அல்லது இரண்டு முறை அன்னதானம் பண்ணணும், இரண்டு முறை கடல் ஸ்நானம் பண்ணணும், வீட்டில் மாதம் மாதம் கோஜலத்தை தெளித்து விடணும், ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா புண்ணியாவாஜனம் பண்ணணும். மகாலட்சுமி விரதம் ஆடி மாதமும் தை மாதமும் இருக்கிறது நல்லது. பெரியவர்களுக்கு அமாவாசையை கடைபிடிக்கிறதும் பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அனுஷ்டிக்கிறது, ஏகாதசி விரதம் இருந்து அனுஷ்டிக்கிறது, சஷ்டிக்கு முருகர் கோயில் போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது வருஷம் வருஷம் பண்ணிண்டாள்னா ரொம்பவுமே பலமுள்ளதாக வரும். பர்டிகுலராக அந்த 14ஆம் தேதி வருஷ பிறப்பு அன்னைக்கு இவங்க செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா என்ன சார்? எப்போவுமே முன்னவனே ஆணி முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செண்டையான் சேரனே நின்றால் சரணம் சொன்ன விநாயக பெருமான் வழிபாடு சிறப்பு. வீட்டில் வந்து பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது, காலையில் கனி காண்றதுன்னு சொல்லுவார். இந்த கனி காண்கும்போது காசுகள் வச்சு, அடுத்தது பார்த்துட்டோம்னா வெள்ளரி பழம் வச்சு, கண்ணாடியை வச்சு, சந்தன குங்குமம்லாம் வச்சு அன்றைக்கி பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இப்போ வந்து நம்ம 5 ராசிகள் பார்த்தோம், மீதி இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்கள் அந்த அன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டால் அவங்களோட ராசி பலம் கூடும்? எப்போவுமே நமக்கு பிராயச்சித்தம்னு சொல்லுவாங்க, அந்த பிராயச்சித்தமான தெய்வங்கள் பார்த்துட்டோன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம். அது தவிர பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு, அம்பாள்கிட்ட போய் சரணாகதி அடைகிறது ரொம்பவுமே சிறப்பு. ஏன்னா தேவி மட்டும்தான் எப்போவுமே கஷ்ட காலத்தில் உதவி செய்வான்னு சொல்லலாம், அதுதான் அம்பாளுடைய விசேஷம். அதனால தான் அம்பாள்கிட்ட வந்து இந்த சண்டி பாராயணத்தில் சொல்கிறான், நான் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு ஒரு பெரிய தீர்வு உண்டுன்னு இந்த பாராயணத்தில் வந்து வேண்டிப்பா. எப்போவுமே நான் வந்து பெரிய இதாக பண்ணிவிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னா தாயான உள்ளமாகப்பட்டது சரின்னு மன்னிச்சு விடுவேன். எப்போவுமே திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அம்பாள் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு. மற்ற ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த அம்பாள் உபாசனை செய்து அம்பாள் வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் கேட்டது மீதி இருக்கக்கூடிய ராசி வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு சொன்னேன், மற்ற எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே அம்பாள் வழிபாடு சிறப்பு தானே. நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி மற்ற உச்சம் தொடும் ராசிகளை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்கள் என்ன செய்யணும், அம்பாள் வழிபாடு விநாயகர் வழிபாடுன்னு தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் சார், நன்றிகள். நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.